இறைவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு 10 நாய்கள் இருந்தது. அந்த நாட்டில் யாரு பிள்ளை செய்தாலும், அந்த அரண்மனையிலே யாரு பிள்ளை செய்தாலும், அவர் என்ன செய்கிறார், அவர்களை அந்த நாய்க்கு இரையாக போடுகிறார். அவர்களை பிடிச்சு அந்த நாய்க்கு சாப்பாடாக கொடுத்துருவார். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த அரண்மனையிலே விசுவாசமாக சேவை செய்த, ஒரு 10 வருடமாக விசுவாசமாக சேவை செய்த ஒரு ஊழியர் தவறுதலாக ஒரு பிள்ளை செய்கிறார். உடனே அரசன் ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் ஆனவர், என்ன செய்கிறார், அந்த சேவகரை இந்த நாய்களுக்கு உணவாக அவர் தீர்ப்பு அளிக்கிறார். உடனே அந்த சேவகன் அரசனை பார்த்து சொல்கிறார், நான் 10 வருஷமா உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறேன், விசுவாசமாக இருந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு 10 நாள் சந்தர்ப்பம் தாருங்கள், அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய தீர்ப்பை நீங்க முன்னெடுத்து செல்லலாம். அரசனும் பார்த்தாரு, சரி பாவம் தானே, 10 நாள் சான்ஸ் கொடுத்துட்டாரு. உடனே இந்த மனிதன் என்ன செய்கிறார், அந்த 10 நாய்களையும் வளர்ப்பவர்களும் சென்று அவர் சொல்றாரு, நான் 10 நாள்ல சாக போறேன், ஆகவே இந்த நாய்களை நானே பார்த்துக்கிறேன். ஆகவே அவர் என்ன செய்கிறாரு, அவர் கெஞ்சும் போது அந்த சேவகர்களும் இவர் மீது இரக்கம் வச்சு அந்த நாய்களை பார்க்கும் பொறுப்பை இவருக்கு கொடுத்துறாங்க. இவர் என்ன செய்யறார், காலையிலே வெள்ளனைக்கு எழுந்து நாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அந்த நாய்களை அவர் பாசமாக வளர்க்கிறார், பார்த்து கொள்கிறார். 10 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த ஊழியர் என்ன செய்யறார், அரசரிடம் போயிட்டு தைரியமாக சொல்லுகிறார், இப்போது உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள். அரசன் தன்னுடைய படைகளை கூட்டு சொல்லுகிறாரு, இவரை பிடித்து நாய்களுக்கு உணவாக கொடுங்கள். இவருடைய கைகளை கட்டி கால்களை கட்டி நாய்க்கு போடுறாங்க. என்ன நடக்குது, அங்கே ஒரு பெரிய அதிசயம், எல்லாரும் பார்க்கிறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த 10 நாய்களும் ஓடி வந்து இவருடைய கால்களை நக்க ஆரம்பிக்குது, இவருடைய கைகளை பாசமாக அப்படியே வந்து நக்குது, கிட்ட வந்து இவர்கிட்ட இருக்குது. அரசனுக்கு ஒரே புதுமை, என்னடா இந்த நாய்கள், சாதாரணமாக எல்லாத்தையும் கடிச்சு புதர்கள் நாய், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பாசமாக இருக்குது. அப்போது அந்த தீர்ப்பிடப்பட்ட ஊழியன் எழுந்து அரசனுக்கு இப்படி சொல்லுகிறார், அரசே, உமக்கு நான் 10 வருடமாக விசுவாசமாக பணிவிடை செய்தேன், ஆனால் ஒரு பிழை செய்யும் போது என்னை நீ தீர்ப்பிட்டு தண்டித்தாய். இந்த நாய்களுக்கு நான் 10 நாள் தான் பணிவிடை செய்தேன், அவை எனக்கு விசுவாசமாக இருக்கிறது. பார்த்தவர்களே, இந்த ராஜகிரியில் இருக்கிற எல்லா மக்களையும் எங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு வரும்போது யார் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் எல்லாருக்கும் ஒரு கணிப்பு இருக்கிறது. எல்லாரையும் கண்டா சிரிக்கிறோம், எல்லாரையும் கண்டா நல்லா தான் பேசுறோம், ஆனால் எங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு கணிப்பு இருக்கிறது, இவர் இப்படிப்பட்டவர் தான். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் முன்னிலையிலே போகும் போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. நாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் போகும்போது நாங்க எவ்வளவுதான் பிழை செய்தாலும், நாங்கள் ஆண்டவர் முன் போகும்போது, ஆண்டவர் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன், நாங்களும் மாற முயற்சிக்கிறோம். ஆகவே இந்த முதலாவது நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கிறேனோ, நான் எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ, அதே மாதிரிக்குத்தான் எல்லாருமே. ஆகவே எனக்கு முடியாது மற்றவர்களை தீர்ப்பிட்டு, மற்றவர்கள் எப்போதுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர்களை எப்போதுமே வெறுத்து ஒதுக்க. ஆகவே இந்த சிலுவை பாதையின் முதலாவது நிலையிலே ஆண்டவரிடம் அன்றாடுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு குறை இது, நான் மற்ற எல்லாரையும் தீர்ப்பிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறேன், ஆகவே நான் நீர் என்னை மன்னித்து ஏற்பது போல நானும் எல்லாரையும் அதே அன்போடு ஏற்றுக்கொள்ளும் அந்த பெரிய பாக்கியத்தை எந்த பெரிய வெளியன்று எனக்கு தரும்படியாக இந்த நிலையிலே மன்றாடுவோம். ஆமென்.